ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே யாராவது ஒருத்தரை குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் செய்யாத செயல்களுக்கு எல்லாமே மற்றவங்க தான் பொறுப்பு, மற்றவங்க சரியாக இருந்தால் நான் வந்து எல்லாமே சரியாக பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளம் வயசுலேருந்தே எல்லாருமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். மற்றவங்க சரியாக இல்லை, அதனால தான் நான் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, என்னுடைய அப்பா அம்மா வந்து எனக்கு சரியானபடி காசு பணம் கொடுக்கல, என்னுடைய உறவினர்கள் வந்து எனக்கு வந்து உதவி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே குறை சொல்லிக்கிட்டே அவரோட வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தார். இப்படியே அவரோட வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு. அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே இவர் எப்படி சொல்லி இவருக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவர் சொன்னாலுமே கேட்குற மனநிலையில் இல்லை. ஒரு சமயம் அந்த ஊருக்கு ஒரு ஜென் துறவி ஒருத்தர் வந்தார். உடனே இந்த மனிதரோட நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து, இங்கே பாருப்பா, கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணு, நம்ம ஊருக்கு ஒரு சென் துறை ஒருத்தர் வந்திருக்காரு, தயவு செஞ்சு அவரை போய் பார்த்துட்டு வா, அவரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் நடக்கும், அதுக்கு மட்டும் நாங்கள் உறுதி அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இவரை அந்த சென் துறவிக்கிட்ட அனுப்பி விடுறாங்க. இவருமே வேண்டாம் வெறுப்பாக அங்கேருந்து கிளம்பி அந்த சென் துறவியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. போயிட்டு சென் துறவியை வணங்கிட்டு அங்கேயே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே சென் துறவியுமே, சொல்லுப்பா அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. அந்த மனிதர் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனைகளையுமே சொல்கிறாரு. அவர் சின்ன வயசுலேருந்து அவருக்கு நடந்த எல்லா பிரச்சனைகளையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்குமே இவர் மற்றவங்கள தான் ஒரு காரணமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசில் எனக்கு வந்து ஒழுங்கான டீச்சர் சமையலை, நான் வளர்ந்ததுக்கப்புறமா எங்கள் அப்பா அம்மா வந்து சரியாக எனக்கு காசு பணம் கொடுத்து உதவி பண்ணலை, எனக்கு உறவினர்களுமே யாருமே சரியாக எனக்கு ஐடியா கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. இது எல்லாத்தையுமே பொறுமையாக அந்த சென் குரு கேட்டுக்கிட்டே இருந்தார். கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இவர்கிட்ட, இங்கே பாருப்பா, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு உனக்கு என்ன பிரச்சனைன்னு, எனக்கு சரியாக புரிஞ்சிருச்சு. ஆனால் என்னென்னா, இந்த பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன், அதை முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா, ஒரு சமயம் ஒரு பெரிய கம்பெனி ஒன்று ரொம்ப நல்லபடியாக இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா வேலையாட்களுமே நல்லபடியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னென்னா, நாளடைவில் ஒரு சில வருடங்கள் கழித்து எல்லா வேலையாட்களோட செயல்திறனுமே கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. யாருமே முன்ன மாதிரி வேலை செய்கிறதில்ல, ஏனோ தானோன்ட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போச்சு. இப்போது இவங்க எல்லாருக்கும் எப்படி நம்ம கம்பெனி வந்து இவங்களை நம்பி தான் இருக்குது, இவங்க ஒழுங்காக வேலை செய்யலைன்னா நாளடைவில் அந்த கம்பெனியே காணாமல் போயிடும் அப்படிங்கிற விஷயம் எம்டிக்கு புரிஞ்சிச்சு. உடனே எம்டி வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசித்தார். யோசிச்சுட்டு ஒரு ஐடியா பண்ணார். அது என்னென்னா, அடுத்த நாள் காலையில் எல்லா வேலையாட்களுமே உள்ளே வந்தாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது அவங்க கம்ப்யூட்டர் டெஸ்கில் ஒரு சின்னதாக ஒரு சீட்டு ஒன்று ஒட்டியிருந்துச்சு, எல்லாரோட இடத்துலையுமே ஒட்டியிருந்துச்சு. அப்படியே அவங்க சீட்டை எடுத்து பார்க்குறாங்க என்ன எழுதியிருக்குன்னு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அதாவது இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு தடையாக இருந்த ஒரு மனிதர் இறந்துட்டார், அவரோட இறுதி சடங்கு வந்து இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நடக்கும்போது எல்லாருமே ஆடிட்டோரியத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. உடனே இவங்க எல்லாருக்குமே என்ன இது, எல்லாருக்குமே எதுவுமே புரியலை. கம்பெனியோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற ஒரு மனிதர் இறந்துட்டாராமே, யாராக இருக்கும் அவர், அவர் யார் என்னன்னு சொல்லிட்டு அதில் சரியாக மென்ஷன் பண்ணலை. எல்லாருக்குமே ஒரு விதமான எதிர்பார்ப்பு, யார் அந்த தடையாக இருந்த மனிதர், யார் அவர், யார் அவர்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கே அந்த கம்பெனியில் வேலை செய்கிற எல்லாருக்குமே இந்த நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டுச்சு. அதை பார்த்துட்டு எல்லாருமே 10 மணிக்கு அந்த ஆடிட்டோரியத்துக்கு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து ஒரு 10 பேர் நின்று தான் எல்லாரையுமே அந்த அவங்கவுங்க இருக்கையில் உட்கார வைக்கிறாங்க. இப்போது அந்த ஆடிட்டோரியத்தோட ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சவப்பெட்டி ஒன்று வச்சுருக்கு. இந்த சவப்பெட்டியில் தான் இந்த இறந்து போன ஆளை வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்டி வந்து சொல்கிறாரு. இப்போ எம்டி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, என்னென்னா, நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ என்னென்னா, நம்ம கம்பெனியோட வளர்ச்சிக்கு இந்த மனிதர் வந்து ரொம்ப தடையாக இருந்தார், அவர் எதிர்பாராத விதமாக இன்றைக்கி வந்து இறந்து போயிட்டார், அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக நம்ம எல்லோரும் வந்திருக்கோம், தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் வந்து இந்த சவப்பேட்டியில் அவர் இருக்கார், அவரை பார்த்துட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கிற எல்லா வேலையாட்களுமே ஒவ்வொருத்தராக லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தராக வராங்க. வந்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதிர்ச்சி ஆகிட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் திரும்ப போயிட்டு அவங்க இருக்கையிலே உட்காடுறாங்க. அப்படி என்ன பார்த்தாங்கன்னா, அந்த சவப்பெட்டியோட மேலே கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குல்ல, அதில் வச்சு அதில் செஞ்சுருக்காங்க.
இப்போது ஒவ்வொரு வேலையாட்களுமே போய் அவங்க எட்டி பார்க்கும்போது இவங்களோட முகம்தான் அந்த சவப்பெட்டியில் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சின்னதாக ஒரு சீட்டில் எழுதி போட்டிருக்காங்க, என்னென்னா இந்த கம்பெனிக்கு தடையாக இருக்கிறதுனா அது நீங்கள் மட்டும்தான், ஒவ்வொரு தனி நபருமே சரியாக இயங்கினா இந்த கம்பெனி கண்டிப்பாக யாராலையும் அசைக்க முடியாது, ரொம்ப நல்ல விதமாக போய்கிட்ருக்கோம், ஆனால் இதுக்கு தடையாக இருக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே அதிர்ச்சி, எல்லாருமே ரொம்ப ஒரு அந்த அதிர்ச்சியிலே போய் எல்லாருமே அந்த இருக்கையில் போய் உட்காந்துட்டாங்க. இப்போது அந்த எம்டி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னென்னா, நான் இந்த மாதிரி பண்ணதுக்கு எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க, ஆனால் இப்படி பண்ணாதான் உங்களுக்கு அந்த கம்பெனி என்ன நிலைமையில் இருக்குது உங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி கம்பெனி நல்ல விதமாக போயிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போது எல்லாருமே ஏனோ தானோன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க, இப்படியே போய்கிட்டு இருந்தால் நாளடைவில் நம்ம கம்பெனியை காணாமல் போயிடும், இந்த கம்பெனி வந்து கொஞ்சமாக இறங்கு முகத்தில் போகிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரையுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம், அவர் சரியில்லை இவர் வேலை சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. நாம் சரியாக இருந்தால் ஒவ்வொரு தனி நபருமே சரியாக வேலை செஞ்சால் கம்பெனியை யாராலையுமே அசைக்க முடியாது, எப்போவுமே ஏறுமுகமாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா தான் அங்கே இருக்கிற வேலையாட்களுக்குமே புரியுது இந்த கம்பெனி வந்து எவ்வளோ நல்லா இருந்த கம்பெனி இப்போ வந்து ரொம்ப டவுனாக இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எம்டி வந்து ஒரு சில உதாரணங்கள் கூட சொல்கிறாரு, முன்னே இருந்த எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல உதாரணங்கள் சொல்கிறாரு. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த வேலையாட்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் இருந்து சரியான நேரத்துக்கு உள்ளே வராங்க, சரியானபடி வேலை செய்கிறாங்க, கம்பெனியோட வருமானமே கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்படி இந்த கதையை அந்த ஜென்குரு வந்து அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு அந்த மனிதர்கிட்ட, இங்கே பாருப்பா, நீ வந்து பல பேரை குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்த, ஆனால் உண்மையிலேயே குறை சொல்ல வேண்டியது உன்னை மட்டும்தான், நீ வந்து சரியாக இருந்தால் எல்லா விஷயங்களையுமே தன்னால் சரியாயிடும், முதல்ல நீ உன்னை சரி செஞ்சிக்க, நீ ஏதாவது செய்யணும்னு நினச்சா நீ இறங்கி செய், நீ வந்து இறங்கி வேலை செய்ய பழகு, அதை விட்டுட்டு அவங்க சரியாக இருந்தால் அது நல்லா நடந்திருக்கும், இவங்க சரியாக இருந்தால் நல்லா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரணங்கள் தேடிக்கிட்டு இருக்காத, அந்த மாதிரி காரணங்கள் தேடுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட புத்திமதி சொல்லி அனுப்பிவிடுறாரு. அந்த மனிதருமே தவறை உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் யாரையுமே குறை சொல்கிறதில்ல, அவரோட வாழ்க்கையில் எந்த நடந்தாலுமே அவர் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு வந்துட்டார். அன்னையிலிருந்து அவர் வாழ்க்கையில் நல்லபடியாக எல்லா செயல்களுமே ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா, நம்மள பல பேர் இந்த மாதிரி மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம், ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாதுங்க. நாம் சரியாக இருந்தால் எல்லா விஷயங்களுமே சரியாக நடக்கும், நீங்கள் கம்பெனியில் வேலை செய்யலாம், இல்லை ஏதாவது ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கலாம், இப்படி பல விதமான செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம், ஆனால் அது எங்கேயாவது தவறு நடந்தால் அதுக்கு முக்கியமான காரணம் நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க. இப்போ நம்ம ஒரு சில உதாரணங்கள் கூட சொல்லலாம், அந்த கேமரா கம்பெனி, அதே மாதிரி HMT டிராக்டரு, இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓஹோன்னு இருந்த கம்பெனிகள், ஆனால் நாளடைவில் அவங்க வந்து அவங்கள அப்டேட் பண்ணிக்க தவறினதுனால வெகு விரைவாகவே அவங்க வந்து இறங்கு முகத்துக்கு வந்து திரும்ப மார்க்கெட்டில் இல்லாமலே போயிட்டாங்க. இதுக்கு முக்கியமான உதாரணம் நீங்கள் நோக்கியாவை கூட எடுத்துக்கலாம், எவ்வளோ கொடி கட்டி பறந்த ஒரு கம்பெனி, ஆனால் அவங்கள வந்து அப்டேட் பண்ணிக்க தவறினதுனால அவங்க இப்போ மார்க்கெட்டில் இல்லாமல் போயிட்டாங்க. மிக சொற்பமான ஃபோன்கள் தான் அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறனா உங்களை நீங்கள் எப்போவுமே ஒரு அப்டேட்டில் வச்சுக்கிட்டே இருங்க, புதுசு புதுசாக எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே இந்த உலகம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது, இந்த உலகம் மாறுற மாதிரி நீங்களுமே உங்களை மாற்றிக்கிட்டே இருங்க, புதுசு புதுசான விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி நீங்கள் அப்டேட்டாக இருந்தால் உங்களை யாராலையுமே அசைக்க முடியாது, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களுடைய கம்பெனி ரொம்ப நல்ல விதமாக போய்கிட்டுருக்கோம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.